சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். இது வந்து ஒரு சுருக்கு கணக்கு தான். இதில் எல்லாமே கியூப் ரூட்டில் கொடுத்துருக்காங்க. கியூப் ரூட் ஆஃப் 729. இது 729 அப்படின்றது என்ன, அது 9 கியூப் தான் 729. அப்போ 9 கியூப் போட்டிங்கன்னா இந்த கியூப் ரூட் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும், 9 மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து வந்து இங்கே கியூப் ரூட் ஆஃப் 27. 27ன்றது என்ன, 3 கியூப். அப்போ இந்த கியூபையும் இந்த கியூப் ரூட்டையும் அடிச்சிருவோம். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 டிவைடட் பை இங்கே வந்து 512. 512 அப்படின்றது என்னது, 8 கியூபு. ஸோ அப்போ இந்த கியூபையும் கியூப் ரூட்டையும் அடிச்சிருவீங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 8. அடுத்து 7 கியூப் தான் என்னது, 343. அப்போ கியூபையும் கியூப் ரூட்டையும் அடிச்சிருவோம். அப்போ ப்ளஸ் 7. 9ல் 3 போச்சுன்னா எவ்வளவு, 6. 8 இலையும் கூட்டினா 15. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா என்னது, 236, 513. ஸோ 2/5 ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. அப்போ 2/5 ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்ட் ஆன்சர். எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவு செல்வதற்கு ஒரு சக்கரம் 1000 சுற்றுகள் எடுத்துக்கொள்கிறது, அச்சக்கரத்தின் ஆரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 88 கிலோமீட்டர் தொலைவு போயிருக்கு, எத்தனை சுற்றுகள் தேவைப்படுகிறது அப்படின்னா 1000 சுற்றுகள் தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 1000 இதை வகுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சுற்றுன்றது தான் என்னது, சக்கரத்தோட ஆரம். சரிங்களா, இப்போ இதுதான் என்னது அப்படின்னா சக்கரத்தின் ஆரம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து இந்த புள்ளியோட காண்டாக்ட் ஆகிருக்கும்ல. ஸோ இப்போ இதுதான் ரோடு அப்படின்னா, இது வந்து இப்படி ஒரு சுற்று சுற்றுச்சு அப்படின்னா இந்த ஒரு சுற்றில் என்னது சக்கரத்தோட என்ன வந்துடும், நமக்கு அந்த சுற்றளவு வந்துடும், சக்கரத்தோட சுற்றளவு வந்துடும். சரிங்களா, ஸோ அப்போ அந்த சக்கரத்தோட சுற்றளவு வந்துருச்சு. இது மாதிரி 1000 சுற்று சுற்றுனா எவ்வளோ தூரம் போயிருக்கான், 88 கிலோமீட்டர். ஸோ அப்போ ஒரு சுற்றுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் என்னது சுற்றளவு. ஸோ அப்போ 2πr சீக்வல்ட்டு என்னது அப்படின்னா 88 கிலோமீட்டர் அப்படின்றத என்ன மாற்றிடுவோம், மீட்டராக மாற்றிடுவோம். அப்போ 1000 பிரிக்கிறோம், டிவைடட் பை 1000, 1000 சுற்றுகள் அப்படின்றத வகுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது, சுற்றளவு. 1000 அடித்தாச்சு. அப்போ 2πr சீக்குவல் டு 88. அப்போ 2×22/7 r சீக்குவல் டு 88. ஸோ அப்போ இது என்ன சொல்லியிருக்கேன், 44. 44னா 2×44 88. ஸோ அப்போ r சீக்குவல் டு எவ்வளோ வருது, 14 மீட்டர். சரிங்களா, ஏன்னா எல்லாமே என்ன மாற்றிட்டோம், மீட்டராக மாற்றிட்டோம். ஸோ அப்போ ஆரம் வந்து எவ்வளோ வருது, 14 மீட்டர் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க, சக்கரத்தின் ஆரம் 14 மீட்டர். ஆப்ஷன் டி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஒரு மனிதன் தனது மூலதனத்தில் 1/3 பங்கை 7% வட்டி வீதத்திலும், 1/4 பங்கை 8% வீதத்திலும், மீதமுள்ளதை 10% வீதத்திலும் முதலீடு செய்கிறார். அவரது வருட வருமானம் ரூபாய் 561 எனில் அவரது மூலதனம் என்ன? ஸோ இதே கேள்வி, வேற எதுவுமே மாற்றலாம், ஆப்ஷன் கூட அவங்க மாற்றவே இல்லை. இது வந்து ஏற்கனவே போன மாதம் நடந்த பரிசையில் கேட்ட கேள்வியை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. என்னது ஆப்ஷன் கூட மாற்றாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கொஸ்டின்ஸ் ரிப்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. வந்த கேள்வியே கூட வர சான்ஸ் இருக்குது, அல்லது வேல்யூவை மட்டுமே மாற்றி இந்த போன கணக்கில் மாதிரி கேட்கலாம். ஸோ அப்போ ஒரு மனிதன் தனது மூலதனத்தில், அவரோட மூலதனமே எவ்வளோன்னு தெரியலை. ஸோ அப்போ எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அவரோட மூலதனம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ 6/3 அதை வந்து எவ்வளோக்கு வட்டிக்கு விடுறாரு, 7%. ஸோ அப்போ 7/100.
ப்ளஸ் அடுத்து வந்து 1/4 பங்கை, அப்போ எக்ஸ் பை 4 இன்ட்டு 8/100, அதை வந்து 8% வட்டிக்கு விடுறாரு. அடுத்து மீதமுள்ளதை, மீதமுள்ளது அப்படின்னா எவ்வளவு, ஸோ மொத்தம் எக்ஸ் வச்சுருக்காரு, அதில் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எக்ஸ் பை 3 எக்ஸ் பை 4 ஏற்கனவே வட்டி விட்டார். ஸோ அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கழிச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 3-4 மீச்சமாக என்னது 12. ஸோ அப்போ எல்லாத்தையுமே 12 மாற்றணும். ஸோ அப்போ இங்கே 1 இருக்குது சரிங்களா, அப்போ 12 மேலேயும் பெருக்குவீங்க சரிங்களா. அப்போ 12 பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 12x. இது எல்லாத்தையுமே மைனஸ் உள்ளே பெருக்கிடுங்க, இங்கே 3 இருக்குது. அப்போ 12 மாற்றோம்னா 4 பெருக்குவீங்க, 4 பெருக்குறீங்கன்னா மேலே 4x மைனஸ் 4x, ஏன்னா மைனஸ் உள்ளே பெருக்கிறேன், இங்கேயும் மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ் ஆயிடுச்சு. இங்கே 4 இருக்குது, 3 பெருக்குனா 12 வரும். அப்போ மேலேயும் 3 பெருக்கிறோம், மைனஸ் 3x டிவைடட் பை 12. அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குது, 12 7x போச்சுன்னா எவ்வளவு 5x/12. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா மீதமுள்ள தொகை. ஸோ இந்த மீதமுள்ள தொகையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா 5x/12 10% முதலீடு செய்கிறார். 10% முதலீடு செய்கிறார்னா 10/100 சரிங்களா. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே 100 இருக்கிற மாதிரியே பார்த்துக்குருவோம், ஏன்னா அப்போ தான் நமக்கு கணக்கு செய்யலாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2×8. ஸோ இதில் வேறு என்ன அடிக்கலாம் அப்படின்னா 12 இருக்குது, இங்கே அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2×10 6×12. ஸோ அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ மீதி இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே எழுதுங்க பெருக்கி. இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா 7x/300 அப்படின்னு வந்திருக்கு, ப்ளஸ் இங்கே பெருக்கினீங்கன்னா என்னது 2x/100 அப்படின்னு வந்திருக்கு சரிங்களா, 2x/100 அப்படின்னு வந்திருக்கு, ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தோம்னா 25x/600 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கு மீஜிமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் வரும், 600 பெரிய நம்பர், ஏன்னா 600 100 டிவைட் ஆகும், 300 டிவைட் ஆகும். ஸோ அப்போ எல்சிஎம் என்னது அப்படின்னா 600. ஸோ அப்போ இது ஈக்குவல் டு தான் என்ன சொல்லியிருக்காங்க, அவரது வருமானம் எவ்வளவு 561. ஸோ அப்போ இது எல்லாம் ஈக்குவல் டு என்னது அப்படின்னா 561 ரூபா. ஸோ அப்போ இது ஈக்குவல் டு 561 அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ அப்போ கீழே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 600 அப்படின்னு போட்டலாம் சரிங்களா. இங்கே மேலே எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே 600 மாற்றினீங்களா அதுக்கு ஈக்குவலாக பெருக்கிருக்கணும். இப்போ 300 மாற்றினா 2 பெருக்கியிருப்போம், அப்போ மேலேயும் 2 பெருக்குங்க, 2 பெருக்குன்னா 14x ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 இருக்குது, அப்போ 6 பெருக்குவோம், அப்போ 6 பெருக்குனீங்கன்னா 12x ப்ளஸ் இங்கே வந்து 600 தான் இருக்குது. ஸோ அப்போ 25x அப்படியே வந்துடும் சரிங்களா, ஈக்குவல் டு 561 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டினோம்னா எவ்வளவு, 14, 12, 26, 26, 25, 51. ஸோ அப்போ 51x சரிங்களா, இங்கே எழுதுறேன், 51x/600 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது அப்படின்னா 561. இந்த 51 அடிச்சு கொடுங்க, ஒரு 51, 51, இன்னொரு 5 இருக்குது, அப்போ 51. ஸோ அப்போ மறுபடியும் ஒரு 51 வரும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்னது அப்படின்னா 11×600 எவ்வளவு, 6600 ரூபாய். ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது அப்படின்னா 6600. ஸோ நமக்கு அவரோட மூலதனம் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, அவரோட மூலதனம் எவ்வளவு, 6600 ரூபாய். ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஒரு சரிவகத்தின் உயரம் மற்றும் பரப்பு முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 102 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். அந்த சரிவகத்தின் ஒரு இணைப்பக்கத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு இணைப்பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சரிவகம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ஃபார்முலா தெரியணும், சரிவகத்தின் பரப்பு சீக்கோல்ட்டு 1/2 a+b×h. அதோட மதிப்பு சொல்லியிருக்காங்க எவ்வளவு, 102 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 102 அப்படின்னு போட்டாச்சு. வேற என்ன வேல்யூலாம் நமக்கு தெரியுமோ அதெல்லாம் பிரதிட்டுருவோம். 1/2 a பதிலாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பக்கத்தின் நீளம் சரிங்களா, ஏபி அப்படின்றது பக்க நீளம். ஸோ ஒரு பக்கத்தின் நீளம் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 8+b×h உயரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 12 = 102. ஸோ இதை ரெண்டையும் 12 அடிச்சு கொடுத்தோம்னா எவ்வளவு, 6. ஸோ அப்போ நம்ம இந்த பி தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ 6 102 அடிச்சு கொடுக்குறேன், 1/6 7/6 42. ஸோ அப்போ b=  என்னது அப்படின்னா 17 - 8, 17 - 8 போச்சு அப்படின்னா எவ்வளவு, 9. ஸோ அப்போ b=  9 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர்.
கூட்டு வட்டி கணக்கு கேட்டிருக்காங்க. 640 அசலானது 2 ஆண்டுகளில் எந்த கூட்டு வட்டி விகிதத்தில் ரூபாய் 774.40 மாறும்? கூட்டு வட்டியானது வருடத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 640 ரூபாய் வந்து 774 மாறி இருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ கூடி இருக்கு? 640 கழிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா எவ்வளவு? இங்கே 40 பைசா, இங்கே வந்து 4, 7, 4 போச்சுன்னா 3, 7, 6 போச்சுன்னா 1, 134 ரூபா 40 பைசா. ஸோ அப்போ இந்த 134 ரூபா 40 பைசான்றது எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. ஸோ நம்ம வட்டி வீதம் வந்து 1 வருஷத்துக்கு தான் கணக்கு பண்ணணும். ஸோ அப்போ இந்த ரெண்டால் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருது அப்படின்னா, இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 67 சம்திங் வருது, சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 67 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னது கூட்டு வட்டியில் ஒரு வருஷத்துக்கு வட்டி 67 ரூபா கிட்ட வருது. ஸோ இப்போ நமக்கு தனி வட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அசலில் 10% எவ்வளவு? 64. ஸோ தனி வட்டியில் 10% 64 அப்படின்னா கூட்டு வட்டியில் 67 ரூபா வரலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 10% தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா அப்படியே செஞ்சு பார்த்துருங்க. இப்போ 10% எடுத்தோம்ல, இதை வச்சே செக் பண்ணி பார்க்கலாம். 10% அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 10 + 10 + 10 × 10/100, அதாவது என்ன ஃபார்முலா? a + b + ab/100. இதில் போட்டிங்கன்னா நமக்கு என்ன மதிப்பு வருது? 21% அப்படின்னு வரும், சரிங்களா? ஸோ இந்த 21% அப்படின்றத நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். 10% அப்படின்னு சொல்லிட்டா 2 வருஷத்துக்கு 21% கூட்டு வட்டியில், சரிங்களா? ஸோ இது வந்து எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். 21% இதில் எவ்வளவு? 640 ரூபா. 40 ரூபாவில் 21% கண்டுபிடிங்க. 10% எவ்வளவு? 64. அப்போ 20% ஈக்குவல்ட்டு எவ்வளவு அப்படின்னா 128 ரூபாய். ஸோ அடுத்து வந்து என்ன வேணும்? இன்னும் ஒரு பர்சன்டேஜ் வேணும். 1% எவ்வளவு? 6.4. ஸோ 6.4 கூட்டிங்கன்னா எவ்வளவு? 134.4. ஸோ அப்போ 134 ரூபா 40 காசு வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம பண்ணது என்னது? கரெக்டு தான். ஸோ அப்போ தனி வட்டியை வச்சே நீங்கள் இந்த மாதிரி கணக்குகளை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் கொண்டு வரலாம். ஒரு செவ்வகத்தின் மூலைவிட்டத்தின் அளவு 17 சென்டிமீட்டர் ஆகவும் அதன் சுற்றளவு 46 சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பேன், அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சுற்றளவு என்னது அப்படின்னா 46 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ செவ்வகத்துக்கு சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது? 2 × L + b. ஸோ அப்போ 2 × L + b சீக்வல்ட்டு 46. ஸோ அப்போ L + b சீக்வல்ட்டு என்னது அப்படின்னா நமக்கு 23 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூளை விட்டத்தின் அளவு. ஸோ ஒரு செவ்வகம் இருக்குன்னா இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா செவ்வகத்தில் இது வந்து என்னது அப்படின்னா, சாரி, இது வந்து செவ்வகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து இது வந்து என்னது அப்படின்னா மூளைவிட்டம். ஸோ இந்த மூளைவிட்டம் இங்கே வந்து எல் அப்படின்னு இருக்குன்னா இங்கே பி அப்படின்னு இருக்கும். ஸோ பித்தாகரஸ் தேற்றம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா L²b² வச்சிங்கன்னா இது வந்து என்னவாக இருக்கும்? L²+b² இருக்கும். அதாவது ரூட் எடுத்து வரும், சரிங்களா? ஸோ √L²+b² வரும், சரிங்களா? அப்போ √L²+b² தான் அவங்க கொடுத்துருக்காங்க. L²+b² சீக்வல்ட்டு எவ்வளவு? 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரூட் அங்கிட்டு போச்சுன்னா என்ன பண்ணிடும்? ஸ்கொயர் ஆயிரும். ஸோ அப்போ L²+b² சீக்வல்ட்டு என்னது? 17² அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அடுத்து நமக்கு என்ன கேட்டுக்காங்கன்னா பரப்பளவு. பரப்பளவுனா என்னது? L × b சீக்வல்ட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது என்னது அப்படின்னா இதில் நம்ம a + b² ஃபார்முலாவில் போட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ L + b² சீக்வல்ட்டு L²+b² + 2ab (2lb) அப்படின்னு வந்துடும், சரிங்களா? ஸோ இதில் எல்பி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ L + b² L + b பதிலாக என்ன சொல்லிட்டோம்? 23. ஸோ அப்போ 23² சீக்வல்ட்டு L²+b² பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க? 17². ஸோ அப்போ இங்கே 17² +2 × LB. ஸோ இதுதான் என்ன பண்ண போகிறோம்? எல்பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 23² 529 மைனஸ் இந்த 17² வந்துடும் 289 ஈக்குவல்ட்டு 2 × LB அப்படின்னு இருக்குது. ஸோ 529 17² 289 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். ஸோ 289 கழிச்சிருங்க. 529 -289 9 போச்சுன்னா 0, 12 போச்சுன்னா 4, 4 போச்சுன்னா 2, 240 அப்படின்னு வருது. ஸோ அப்போ 2 × LB = 240 அப்படின்னா 2 அடிச்சு கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளவு?
எல்பிசி கொள்கை எவ்வளவு 120. ஸோ 120 சென்டிமீட்டர் தான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஸோ பரப்பளவு எவ்வளவு 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோணம் வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர், 80 மீட்டர். திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ₹5 ஆகும் மொத்த செலவை காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த சிமெண்ட் பூச அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், பரப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஏன்னா செங்கோண முக்கோணம் இப்படிதான் இருக்கு, இதுல சிமெண்ட் பூசணும்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பரப்பு கண்டுபிடிக்கணும். இதில் நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள். செங்கோணம்னா எங்க வரும், இங்க தான் வரும். செங்கோணம் முக்கோணத்தில் செங்கோணம் இதுதான். செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும். ஸோ ஒன்று வந்து 50 மீட்டர்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று 80 மீட்டர். இதை நீங்கள் மாற்றி எடுத்தாலும் கணக்கு தப்பாக வராது சரிங்களா. ஸோ இதை 80 இதை 50னு எடுத்தாலும் தப்பாக வராது. இப்போ நமக்கு வந்து செங்கோண முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா தெரியணும். செங்கோண முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா என்னது, அரை இன்ட்டு பிஹெச். அப்போ அரை இன்ட்டு பேஸ், பேஸ் எவ்வளவு, அடிப்பக்கம் வந்து 80, உயரம் வந்து 50. அதை மாற்றி போட்டாலும் கணக்கு தப்பாக வராதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இதை மாற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ 80 × 50 போட்டாச்சு. இது வந்து என்னது, பரப்பளவு. இதில் பரப்பளவு சதுர மீட்டரில் நமக்கு கிடைக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு ₹5 செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 5 ரூபாயும் என்ன பண்ணிடலாம், இங்கேயே பெருக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஸோ இப்போ அடித்து கொடுக்கலாம், இதை அடித்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு, 40, ரெண்டால் அடித்து கொடுக்குறோம் சரி. அடுத்து பெருக்கிடுங்க, 4 × 20 இங்கே ஒரு 2 0 இருக்குது. அப்போ 2000 × 5, 2000 × 5 பெருக்கணும்னா எவ்வளவு, 10000. ஸோ அப்போ எவ்வளோ செலவாகுது அப்படின்னா ₹10,000 செலவாகுது. ஸோ அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னா ₹10,000. ஐந்து எண்களில் சராசரி 180, அவற்றில் ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது எனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஐந்து எண்களின் சராசரி வந்து 180, அப்போ 5 × 180 போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், மொத்த மதிப்பு கிடச்சிரும். ஸோ அப்போ 5 × 180 போட்டோம்னா எவ்வளவு, 900 வரும் சரிங்களா. 5 × 180 போட்டோம்னா 900 வருது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஒரு எண்ணை நீக்கினால் சராசரி 155 என மாறுகிறது. ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க, அப்போ 5 நம்பர் இருந்தது இப்போ என்னவாயிருச்சு, 4 நம்பர் ஆயிடுச்சு. இதோட சராசரி என்ன சொல்கிறாங்க, 155. ஸோ அப்போ 4 × 155 போட்டோம்னா இதோட மொத்த மதிப்பு கிடச்சிரும். அப்போ இது ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், அந்த நீக்கப்பட்ட எண் கிடச்சிரும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், 5 நம்பரோட மொத்த மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். அடுத்து வந்து ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க, அப்போ 4 நம்பரோட மொத்த மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ இது ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 5 × 4 போச்சுன்னா என்னது, ஒரு எண். அந்த ஒரு எண்ணோட மதிப்பு தான் இங்கே கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ 4 × 155 எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். 4 × 150 எவ்வளவு, 2 × 150 300, அப்போ 600. 4 × 5 = 20, அப்போ எவ்வளோ வரும், 620 வரும் சரிங்களா. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். இப்போ கழிச்சோம்னா 0, இங்கே 10ல் 2 போச்சுன்னா 8, அப்போ இங்கே 8ல் 6 போச்சுன்னா 2 × 280. அப்போ அந்த நீக்கப்பட்ட எண் என்னது அப்படின்னா 280. ஸோ ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என்னது, கரெக்ட் ஆன்சர். பத்து மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடனும் 4 கூட்ட கிடைக்கும்
புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே திட்ட விளக்கத்தோட நீங்கள் ஏதாவது மதிப்பை கூட்டினீங்கன்னா அதோட திட்ட விளக்கம் மாறப்போகிறது கிடையாது. திட்ட விளக்கம் அப்படியே தான் இருக்கும், மூணுன்னு தான் இருக்கும். விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்லிட்டா என்னது, இதை ஸ்கொயர் பண்ணி போட்டுருவோம். திட்ட விளக்கத்தோட வர்க்க மதிப்பு தான் என்னது, விளக்க வர்க்க சராசரி. சரிங்களா, விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. திட்ட விளக்கத்தை ஸ்கொயர் பண்ணி போடணும். இப்போ மூணு தான் என்னது, திட்ட விளக்கம். அதை ஸ்கொயர் பண்ணாமல் எவ்வளவு, ஒன்பது. மூணு ஸ்கொயர் எவ்வளவு, ஒன்பது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது, ஒன்பது. பதினொன்று, பதிமூணு, பதினேழு, பத்தொன்பது, இருபத்தி மூணு, அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது, இது என்னது, ப்ரைம் நம்பர், பகா எண். பதினொன்றுக்கு அடுத்து பதிமூணு, பதிமூணுக்கு அடுத்து பதினேழு பகா எண், அப்படியே பத்தொம்பது, இருபத்தி மூணு, இருபத்தி மூணுக்கு அடுத்து பகா எண் என்ன வருது, இருபத்தி ஒன்பது. ஏன்னா இருபத்தி அஞ்சு பகா எண் கிடையாது, இருபத்தி ஏழும் பகா எண் கிடையாது, முப்பத்தி ஒன்று வந்து அதுக்கடுத்து போயிடுது. ஸோ இருபத்தி மூணுக்கு அடுத்து வரக்கூடிய பகா எண் என்னது, இருபத்தி ஒம்பது. ஸோ அப்போ அதுதான் கரெக்ட் ஆன்சர். Thank you.